சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தலைவர் 169 படத்தில் வடிவேலு வந்து நடிக்க போகிறாராமா. இது பற்றி வடிவேலு அவர்களே சில விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ எல்லாருமே கடைசி வர பாருங்கள். எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள். ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க, மற்றும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அதில் தலைவர் செம மாசா வந்து ஒரு கெட்டப்பில் இருந்தார். அந்த கெட்டப் எல்லா ஃபேன்ஸ்க்குமே ரொம்பவே சரி பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துடைய எதிர்பார்ப்பையும் ரொம்பவே சரி தூண்டியிருக்கு அந்த ஒரு கெட்டப்பானது. இந்த படத்திற்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரை ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர வந்து தகவல் வெளியாயிருக்கு. நெல்சன் இப்போ வந்து பீஸ்ட் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டுருக்காரு. பீஸ்டோடைய ஃபுல் ஒர்க் முடிஞ்ச பிறகு தான் வந்து தலைவர் 169 படத்துடைய ஒர்க்கில் வந்து ஃபுல் ஸ்விங்காக இறங்க போகிறாராமா நெல்சன். இன்னொரு பக்கம் தலைவர் 169 படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்பவே சரி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. நெல்சன் அவர்களுடைய டீம் வந்து இப்போ வந்து இந்த படத்தில் யார் யார் நடிக்கலாம், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்போ வர எந்த கேரக்டருமே முடிவு பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, வடிவேலு வந்து ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சேனலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் படி இந்த படத்தில் வடிவேலு அவர்கள் நடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வடிவேலு அவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 169 படத்துடைய டீம் வந்து அப்ரோச் பண்ணி பேசியிருக்காங்க. வடிவேலு கிட்ட அவருடைய ரோலுமே வந்து சொல்லியிருக்காங்களாமா. அதற்கு வடிவேலு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் எனக்கு ரொம்பவே சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும், ரஜினி சார் கூட படம் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு எப்போ திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இத்தனை நாளாக வந்து காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் ரஜினி சாருடைய படத்தில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்பவே சரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிட்டு நெல்சனுக்குமே சரி நன்றி சொல்லியிருக்காராமா வடிவேலு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வடிவேலு அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு கேரக்டரை பொறுத்தவரை வடிவேலு அவர்கள் தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருப்பார். அதனால தான் அந்த டீம் அந்தளவுக்கு வந்து வடிவேலு அவர்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வடிவேலுக்குமே சரி அடுத்தடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்து டேஸ் ஏதாவது வந்து கிளாஷ் ஆச்சு, டேட் ஏதாவது கிளாஷ் ஆச்சு அப்படிங்கிற பட்சம் வேறு ஏதாவது காமெடி ஹீரோ கூட வந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படத்திற்கான ஹீரோயின் யார் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப நாளாகவே சரி இருந்துகிட்ருக்கு. இடையில வந்து ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து நியூஸ் வந்து இழுத்து விட்டுட்டாங்க. பட் நம்ம விசாரித்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறாங்க. அதே சமயம் தலைவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கேரக்டர் ஹீரோயினை வந்து இப்போ வர தேடிட்டு இருக்காங்களாமா. மேக்ஸிமம் இந்த சிம்ரன், த்ரிஷா, மீனா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து ஒரு ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வர சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், நிறைய அப்டேட்ஸ் இதுக்கடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மார்ச் 15 அப்புறமா நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. தலைவர் 169 சன் பிக்சர்ஸ் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ட்விட்டர் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.